பிக் பாஸ்ல நாலாவது ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரோமோல பாபா செல்லத்துறை வந்து பேசிட்டு இருக்காருன்னு சொல்லாங்க. என்ன சொல்றாருன்னா, அதாவது நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு என்னால் இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல பிக் பாஸ், எனக்கு இந்த இடத்துல எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, என்னை கொஞ்சம் சீக்கிரமா வெளியே தட்டி விடுங்க, சீக்கிரம் எங்களுக்கு உனக்கு கொஞ்சம் ரீப்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லி பாபா செல்லத்துறை வந்து கேமரா பார்த்து பேசிட்டாரு. உடனே நம்ம பாபா செல்லத்துறை தூங்கிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் அவங்க கூப்பிட்டு கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு வர சொல்றாரு. என்ன காரணம், எதனால வெளியே போறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு நம்ம பிக் பாஸ். அதுக்கு பாபா செல்லத்துறை சொல்கிறாங்க, என்னால் இங்கே இருக்க முடியல, எனக்கு இங்கே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதாக இருக்குது, உடம்பு சரியாக மாதிரி இருக்குது, என்னை சீக்கிரமாக வெளியே தட்டுங்க, எவ்வளோ விரைவாக வெளியே தாட்டி விட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே தாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி பாபா செல்லத்துறை சொல்லிடுறாங்க. இதுதான் உங்களோட இறுதி முடிவா அப்படின்னு சொல்லி எப்போ போல் பிக் பாஸ் கேட்பாங்களா அந்த மாதிரி கேட்டாங்க. இதுதான் சார் என்னோடய இறுதி முடிவு, என்னால் ஒரு நிமிஷம் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாபா செல்லத்துறை சொல்கிறாங்க. உங்கள் உடல்நிலை கருத்தில் கொண்டு உங்களை நான் வெளியேற்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபா செல்லத்துறையை வந்து வெளியேற்றிட்டாங்கன்னே சொல்லுவாங்க. கன்ஃபெக்ஷன் ரூமில் டேரெக்டாக அப்படியே வெளியே போயிட்டாங்க. இது அவருக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லி தெரியலை. ஆனால் இப்போ பாபா செல்லத்துறை வந்து வீட்டுக்குள்ளே எல்லாம் வீட்டுக்கு போயிட்டார், அவரோட சொந்த வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. இதை நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணதேன். பிக் பாஸ் 4 அப்புறமா வெளியே விட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய் பீவர்ஸ்.